மாண்புமிகு கலைஞர் அவர்களுக்கு இந்த பேனா சிலை வைக்க வேண்டும் என்று இந்த திட்டத்தினுடைய அந்த கழிவினுடைய காரியங்களை குறித்து நம்ம பேசிக்கொண்டிருக்கிறோம். அதாவது இந்த வட சென்னைன்னு சொல்ற இந்த பக்கம் பார்த்தா தூண்டில் வளைவை அமைத்து அந்த காரியங்களை குறித்து அங்க தூண்டில் வளைவை அமைத்து அலைகள் வராத அளவுக்கு தடுத்து நிறுத்தி இருக்கிறார்கள். நமது கலைஞர் அவர்களுக்கு இந்த 360 மீட்டர் தூரத்தில் அமைக்கும் போது அது ஒரு பாதுகாப்பா தான் இருக்கும். அதே நேரத்தில் அந்த அந்த சிலை அங்க பேனா சிலை அமைக்கும் போது மீன்கள் வந்து வசிக்கும் இடம் நல்லா அந்த இடத்துல பாறைய மீன்கள் பல மீன்கள் வந்து கிடைக்கும் இடமா தான் அது அமையும். நான் ஒரு மீனவனாக பேசுகிறேன், உண்மையிலே அந்த இடத்துல ஒரு பாறை இருக்குன்னா அந்த இடத்துல மீன்கள் உண்டு. பாசி பிடிக்கும், பாசி சாப்பிட மீன் வரும், அந்த மீன மீன முடிப்பா. கட்சி சார்பாக உண்மையிலே மீன மக்களாக பேசுகிறேன். நிச்சயமாக அந்த இடத்துல அந்த கலைஞருடைய பேனா சிலை அமைப்பது மீனவர்களுக்கு ஒரு வாழ்வு. அந்த பாறையை தேடி மீன் வரும், மீனவ அந்த மீனை பிடிச்சு நல்லா வாழ்றதுக்கு ஒரு வழி உண்டு. அது பேனா சிலை அமைச்சால் மட்டும்தான் இன்னும் அதிக வாழ்வு வரும். அந்த இடம் சுத்தமாகும். இப்ப கனிமாக இருக்கிற இடம் அது இன்னும் சுத்தமாகும். கலைஞர் சிலையை வைக்கும் போது அது ரொம்ப ஒரு நல்ல மீனவ சமுதாய நண்பர்களுக்கு எனது பணிவான ஒரு வேண்டுகோள். சார், எனது பேர் இளங்கோவன், ராயபுரத்திலிருந்து வந்திருக்கேன். கடலுக்கு மாசு கட்டுப்பாடு பத்தி கேக்குறாங்க. சத்தியமா சொல்றேன், இந்த ஒரு ஸ்கீம் வர்றதுனால கடலுக்கு எந்த ஒரு மாசு கட்டுப்பாடு வராது. சார், நான் எதனால இதை சொல்றேன்னா, சுனாமி வந்தது, ஒரு நிமிஷமா, சுனாமி வந்தது, உயிர் பயம் வந்தது மக்களுக்கு. உயிர் பயம் வரப்போ எல்லாமே தடுப்பு சுவரை கட்டினாங்க. கடலை கட்டினாங்களா இல்லையா? கல்லுப்பாடு கட்டினாங்க. கல்லுப்பாடு கட்டும் சார். ஒரு நிமிஷம் பேச சொல்லுங்க சார். சார், நீங்க பேசுறேன்னு வந்து கேக்குறதா கேளுங்க சார். அப்ப அந்த கல்லு போடுறப்போ எதுக்காக போடுறாங்கன்னா, சுனாமியால வந்தா இது பாதிக்கப்படாது. கரெக்ட். அந்த டைம் போடுறப்போ மாசு கட்டுப்பாடு வரையும் ஒப்புதலின் பேரில் தான் போடுறோம். ஆனால் ஒரு பிரிட்ஜு போடுறப்போ அந்த இடம் வந்து ஒரு 6 மாதம் காலங்கள் கொஞ்சம் கலங்களாக இருக்குது தண்ணி. அதுக்கப்புறம் அதில் வந்து பல உயிரினங்கள் வந்து எச்சி வைக்காங்க. உண்மையா இல்லையா? தண்ணி சார், பேனா தேவைதான் சார். பேனான்றது ஒரு வந்து பாரம்பரியமான ஒரு தமிழறிஞருடைய வந்து கைவண்ணம். தேவைதான் சார் பேனா. பேனா நீங்க எப்படி படிக்க முடியும்? பேனா உங்க பிள்ளைங்களை எப்படி படிக்க வைப்பீங்க? நன்றி, வரீங்களா? நன்றி, நன்றி, நன்றி சார். ஒரு மீனவர்களோட கருத்துக்களை கேட்கணும்ன்றாங்க. திரு பெருமாள் நொச்சிக்குப்பம் இருக்கீங்களா? வந்துட்டார், வந்துட்டார். உங்க ஐயா அனைவருக்கும் வணக்கம். நான் என்னோடய பேர் பெருமாள். நான் மயிலாப்பூர்லேருந்து நொச்சிக்குப்பத்துலேருந்து வந்து பேச வந்திருக்கேன். அதாவது வந்து இயல் இசை நாடகம், இதுக்கு எடுத்துக்காட்டாக விளங்கிய நமது கலைஞர் ஐயா அவர்களுக்கு இந்த பேனா நினைவு சின்னம் அமைப்பதற்காக கட்சி வேறுபாடுகளின்றி அனைவரும் ஒத்துழைப்பு தந்து நல்குமாறு உங்களை அனைவரையும் நல்லபடி கேட்டுக்கொள்கிறேன். ஏனென்றால் எங்கள் கலைஞர் ஐயா ஒரு தமிழர், ஒரு தமிழர் ஐயன் வள்ளுவனுக்காக ஒரு நினைவு சின்னம் அமைத்து உலக நாடுகள் அனைவருக்கும் ஐயன் திருவள்ளுவரை அறிமுகப்படுத்திய எங்கள் கலைஞர் ஐயா அவர்களுக்கு ஒரு நினைவு சின்னம் அமைத்தால் இந்த உலக நாடுகளுக்கு எங்களுடைய கலைஞர் பெயர் போகும் என்பதில் எந்தவித மாற்று கருத்தும் இல்லை.
ஆகவே மாசு கட்டுப்பாடு வாரியம் கண்டிப்பாக இதற்கு அனுமதி வழங்க வேண்டும். அப்படி இல்லை என்றால் தமிழனாகிய நான் என் உயிர் நீத்துதான் இந்த அனுமதி வழங்க வேண்டும் என்றால் இந்த தமிழனுடைய உயிரை நீத்து எங்கள் கலைஞர் ஐயா அவர்களுக்கு இந்த நினைவு சின்னத்தை அமைத்து கொடுப்பேன் என்பதில் எந்தவித மாற்று கருத்தும் இல்லை. சார் ஒரு நிமிஷம் பேச சொல்றேன். பட் வர்றவங்களும் வந்து ஒரு ரெண்டு நிமிடத்திலிருந்து மூணு நிமிடம் எந்த வேற பிரச்சனைகள்லாம் டச் பண்ணாம சுற்றுச்சூழல் குறித்த உங்களுடைய நோக்கத்தை மட்டும் நீங்க வந்து சொல்லுங்க. இது வந்து சுற்றுச்சூழலுக்கான ஒரு கருத்து கேட்கும் கூட்டம், சரிங்களா? அடுத்ததாக திரு விபி மணி அவர்கள் பேசுவார். என் பேர் விபி மணி, தலைவர் திருவல்லிக்கேணி வியாபாரிகள் சங்கம், மாநில கூடுதல் செயலாளர், தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரமைப்பு. பெருமதிப்பிற்குரிய பல்வேறு வல்லுநர்களினுடைய ஆலோசனைகளின் பேரில் தெல்ல தெளிவாக இந்த கருத்தாய்வு கூட்டத்தை அழைத்து திட்டமிட்டு பொதுமக்களினுடைய எண்ணங்களை கேட்கின்ற அதிகாரிகளுக்கு வணிகர் சங்கத்தின் சார்பாக முதலில் நன்றியை தெரிவித்து தமிழுக்கும் மொழிக்கும் இனத்திற்கும் ஏன் உலகத் தமிழர்களுக்கும் ஒரு உயர் இடத்தை பெற்றுத்தந்த வணிகர்களின் பாதுகாவலர் தலைவர் கலைஞர் அவர்களுக்கு பேனா சின்னம் அமைப்பதை 21 லட்சம் வணிக குடும்பங்களின் சார்பாக முதலில் வரவேற்கிறோம். அது மட்டுமல்லாது அவருக்காக அந்த மெரினா கடற்கரையில் தலைவர் கலைஞர் மெரினா கடற்கரை என்று பெயர் சூட்ட வேண்டும் என வணிகர் சங்கத்தின் சார்பாக வேண்டுகோள் விடுத்து இந்த வாய்ப்பை வழங்கிய உங்களுக்கு நன்றி தெரிவிக்கிறோம். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்கள். அனைத்து மீனவர் சங்கத்தினுடைய மாநில வழக்கறிஞர் அணி தலைவர் தனசேகர். மலை இருக்கும், நதி இருக்கும், காடு இருக்கும், மேடு இருக்கும், இவைத்தான் மையம். கருப்பு இருக்கும், சிகப்பு இருக்கும், கருப்பும் சிகப்பும் கலந்திருக்கும், இவைத்தான் பிறப்பு. தோளிலே பிறந்தானாம், தொடையிலே பிறந்தானாம், இப்படியே பொய் பொழுது புரளி சொல்லி ஏய்த்தார்கள். அன்று பெரியார் பீரங்கியால் சுட்டு தள்ளினார் எனது கலைஞர் தலைவர். அவர் எழுதுகோளால் வெல்ல நினைத்திருக்கிறார். சார் சரிங்க, பாருங்க, வேணும்னு நம்ம வந்து தேவையில்லா விஷயங்கள் பேச வேண்டாம். ¡Suscríbete al canal!
மட்டும்தான் நம்ம பேச வேண்டியது. சுற்றுச்சூழல் பத்தி மட்டும்தான்